நாணயம் கிடைக்கின்றது. நாணயத்தை மறுபடியும் நாம் தொடர்ந்து பின்பற்றினால் தயவழக்கத்தோடு தயா விசாரணையோடு அனகவாறு கிடைக்கின்றது. இந்த அனகவாறு மீண்டும் நாம் தயா ஒழுக்கத்தோடு தயா விசாரணையோடு மீண்டும் அதை அணுகி இந்த இறை ஒளியோடு மாயை அல்லது பதி என்கிற அந்த இறை ஒளியோடு நாம் சென்றோம் என்றால் நாம் வந்து தயா விரும்புவதே காண முடியும். காண முடியும். அதாவது முதலில் ஞான தேகத்தை பெறுகின்றோம். ஞான தேகத்தை பெற்ற பிறகு அழக வாழ்வு கிடைக்கின்றது. அழக வாழ்வு கிடைத்த பிறகு தயார் பெருஞ்சோதி நமக்கு கிடைக்கின்றது. தயார் பெருஞ்சோதி நமக்கு கிடைத்த பின்னர் மீண்டும் அதே தயார் ஒழுக்கத்தோடு அதே தயார் விசாரணையோடு இந்த மாயை அல்லது பதி என்கின்ற இறை ஒளியோடு நாம் சென்றோம் என்றால் மரணமிர பெருவாழ்வை அடைய முடியும். சன்மார்க்கத்துடைய முடிந்த முடிவு மனநிலை பெறுவாழ்வு. அதை அடைய வேண்டும் என்றால் அடிப்படையில் தயார் ஒழுக்க வேண்டும், தயார் விசாரணை வேண்டும். இரண்டும் இருந்தால் இரண்டையும் நாம் அனுசரித்து சென்றோம் என்றால் கண்டிப்பாக பதி அல்லது மாயை என்ற இறை ஒளி நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்ப சைவ சித்தாந்தத்தில் பொறுத்தளவு உள்ள மாயை என்ற சொல்லுக்கு வந்து பலவிதமான பொருட்கள் சொன்னா கூட அதாவது நிலையில்லாமை அப்படிங்கிற பார்க்கறது சொல்லுவாங்க. பல பேரும் தெரியும் ஆதிசங்கர் தான் மாயை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். ஆரம்பத்தில் அத்வைத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆதிசங்கர் மாயை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். பட் சாமி அதை எல்லாத்தையும் மறுத்துட்டு மாயை அப்படி இல்லை, மாயை என்றால் இறை ஒளி பதி. இந்த பதி அல்லது மையை மாயை என்பது நமக்கு துணையிட்பது. நாம் வந்து ஞான தேகத்தை பெறுவதற்கும் மனத வாழ்வு பெறுவதற்கும் தயா விரும்புவதை காண்பதற்கும் தயா விரும்புவதன் மூலமாக தனமேப்பருடைய அடைவதற்கும் நமக்கு இந்த மாயை அல்லது பதி என்கின்ற இறை ஒளி நமக்கு துணை செய்கிறது அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் பல்வேறு மகான்கள் வந்து இந்த ஞான இந்த மாயை வந்து பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ஆதிசங்கரன் சமீபத்தில் வந்தோட அரவிந்தரா கூட தன்னுடைய லைஃப் டிவி அப்படிங்கிற புக்கில் மாயை பற்றி பேசுகிறார். ஆனால் சாமி சொல்கிற அளவுக்கு தெளிவாக அவங்க வந்து யார் மாயை பற்றி சொல்லலை. எல்லாருமே மாயை ஒழியக்கூடியது அழியக்கூடியதுன்னு சொன்னாங்க. சாமி ஒருத்தர் தான் இது அனுப்புறேன். சாமி ஒருவன் இறை நிலை அப்படிங்கிற நிலையில இருந்து இத்தனை நிலை கடந்த மரணாத்திரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த மாயைங்கிற புக்கில் ஏழு திரைகளை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏழு திரைகள்னா என்ன, என்னென்ன ஏது குறிக்கிறது என்பதை பற்றிலாம் ரொம்ப விளக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மற்ற நூல்களை காணப்படாத ஒரு செய்தி இது போல நான் பார்த்தேன். பெருமான வல்ல பெருமான சாமி வந்து நீல வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனைவரும் பலருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாமி இந்த நூலில் வந்து வல்ல பெருமான நீல வியாபாரி அப்படிங்கிற ஒரு சொல் மூலமாக கொடுத்துருவாங்க. ஒரு செய்தி அதை சொல்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சாமி வந்து ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்க தெருவில் அப்போ அவருக்கு பின்னாடி யாரோ ரெண்டு பேர் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு ரெண்டு கேட்குறாங்க. அது சாமி வந்து நீல வியாபாரி நீலவியார் சொல்லிட்டு அப்படியே எங்கள் திருநாளும் போய் மறந்துடுறாங்க. இந்த செய்தியை வந்து இந்த நூலில் சாமி பதிவு பண்ணாங்க. தயானந்த சாமி இந்த நூலில் பதிவு பண்ணாங்க. இப்போ நீல வியாபாரினா என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை அவங்க சாமி எழுதியிருக்கிறாங்க. நீளம் அப்படின்னா தெரியும், பொழுவானம் வானம் என்பது நீளமாக இருக்கும். அந்த வானம் தான் நமக்கு நீரின்றி எமையா உலகம் சொல்லக்கூடிய நீரை கொடுக்கக்கூடியது. நீரின்றி எமையா உலகம் சொல்லக்கூடிய நீரை கொடுக்கக்கூடியது வானம் தான். பெற்றோர் செய்தியை நான் பரிமாறிக்கொள்ள நினைக்கிறேன். சென்ற இதே சம்மரில் வந்து வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருந்தது, மழை இல்லாமல் என்று தின்னுக்கல. அப்போ நம்ம ஐயா அழகர் தலைமையில் என்ன பண்ணாங்க, காலை 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெருமான் மூலமாக அவருடைய பாடல்கள் பாடி அல்லது சாமிகிட்ட வந்து ஒரு விண்ணப்ப வைப்போம்மே, தயங்கி சாமி விண்ணப்ப வைப்போம், மழை வேண்டி விண்ணப்ப வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. 20-30 அன்பர்கள் இங்கே வந்து சேர்ந்து கடை 6 மணிக்கே ஆரம்பித்து தொடர்ந்து சாமிகிட்ட விண்ணப்பம் வைத்துக்கொண்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு திடீர்னு மேகங்கள் கூட ஆரம்பித்தது. கடுமையான மழை பெய்த ஒரு 3 மணி நேரம் உண்மை நடந்த செய்தி, இந்த இடத்துல நடந்த செய்தி. 6 மணிக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க.
இருக்கிறாங்க, மழை பெய்யணும் மேலே போய் நினைக்கிட்டு இருக்கிறாங்க. 1:30 மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஐயா தான், சிவராமையா தான் வந்து காலையில் டிஃபனும் மதியம் சாப்பிட ஆரம்பி பண்ணியிருந்தாங்க. இந்த மழை பெய்ய தொடரணுன்னே அவருக்கு மகிழ்ச்சி தாழ்வு. அந்த மழையிலையும் லெட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து காலில் ஓடி வராங்க. இருக்கு அன்பர்கள் கொடுத்துருக்காரு. ஏன்னா நண்பர்கள் வேண்டிய பிரார்த்தனையை தயவு சார்ந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க, மழையை கொடுத்தாங்கன்னு சொல்லி. இந்த நீலவானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நடைபெற்ற அந்த அரசியத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. சாமி ரயில் தேச்சா போனான்னு கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இந்த மழையை இவங்க கொடுத்தாங்க. ரைட்டாக பேசிட்டு போக சொல்லி கேள்வி கேட்டேன். 1:30 வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுலான்னு போகிறப்ப சென்னை சீழ் மலையில் மாட்டிக்கிட்டேன், நானும் என்னுடைய மனைவி மலையை வளர்ந்துட்டே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு ஆனந்தமாக சொன்னாங்க. மழை பெய்தது சாமிக்கிட்ட வேண்டதுனால மழை பெய்ததுங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. நிறுத்தம் அதை பதிவு பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கோம். அந்த நீல வியாபாரி அப்படிங்கிற செய்தியை இந்த ஊரில் அவங்க சாமி சொல்கிறாங்க. நீல வியாபாரி என்னாக்க, வானம் மிகப்பெரிய ஒன்று, அது நீலக்கலர் இருக்கிறது, அது தூய்மையானது, மழையை கொடுத்து மக்களை காக்கின்றது. அந்த அளவுக்கு வள்ளலார் நிறைய அருளைகளை நம்ம வாரி வளர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம பெற வேண்டியது நம்முடைய கடமை. அதே மாதிரி தேவனே சாமி அவர்களும் நமக்கு அருளை வாரி வாரி வளைந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் இன்னும் அவருடைய வாரி கொண்டிருக்கிறார்கள், நம்மிடையே வாரி வளைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பெற வேண்டிய நம்முடைய பொறுப்பு என்பதை தான் இல்ல வியாபாரி என்று அவர் குறிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இல்லறம் துறவரத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இன்னொரு கடைசி சாப்பிட்ல பார்த்தீங்கன்னா இல்லறம் துறவரம் ரெண்டுமே சிறப்பாக சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணிட்டு இல்லறை ஞானிதான் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சாமி வந்து நிற்கிறாங்க. அதை பற்றி இந்த கடைசி சாப்பிட்ல இல்லறத்தையும் துறவரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. கடைசியை வந்து மாயத்தை சொல்கிற பொழுது நிச்சயமாக மரண பரவலை அடைய முடியும். இத்தனை நிலைகளை கடந்து வந்தாக்க மாயை நமக்கு தோற்றம் இல்லாதது அல்ல, நமக்கு உதவக்கூடியது, இறை ஒளியது நமக்கு உதவக்கூடியது. அந்த மாயை மூலமாக இறை ஒளி மூலமாக நிச்சயமாக நம் ஞான வளமை பெற்று அதன் மூலம் அழக வாழ்வை பெற்று அதன் மூலமாக தயார் ஒளியை பெற்று தயார் ஒளியின் மூலமாக மரண பரவலை அடைய முடியும். அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டாக்க தயா ஒழுக்கமும் தயா விசாரணையும் அப்படின்னு சொல்லி திருநூலில் சொல்கிறாங்க. அவங்க நம் அனைவரும் இந்த நூலை நல்ல முறையில் படித்தா மற்ற நூலில் பார்த்தாக்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்களை கூட இந்த தடவை கூட படித்தா தான் புரியும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நூல் அப்படிலாம் மிக மிக எளிமையாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் கற்பூர்த்தி படித்தாலே மிக எளிமையாக புரியக்கூடிய நூல் அது. மாயை பற்றி இந்த தெளிவாக இருக்குது. மற்றவங்க சொன்னதை விட ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு முற்றிலும் புதிய கண்ணோடத்தில் மாயை பற்றி ஆதிசங்கரோட அரபிந்தவும் வந்து அது வந்து மாயை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று போன்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து மாயை வந்து இறை ஒளி அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. மாயை பதிவுங்கிறத இறை ஒளி நமக்கு உதவக்கூடியது, மரணத்தை அடையக்கு சில வழிகளை நீங்கள் கடந்து சென்றால் பேஸ் வந்து தயா ஒழுக்கமும் தயா விசனை இருந்தாக்க நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மாயை பற்றி சொல்கிறாங்க. அவை மாயை நமக்கு வந்து உதவக்கூடிய ஒரு பொருள், அது இறை ஒளி என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நடைபெற்று நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட எல்லாமே நிறையா அற்புதமாக அடிக்கிறாங்க. சுவாமிகள் என்ன கருத்து சொன்னார்கள் என்பதை மிக சுருக்கமாக அறிவித்து எந்தெந்த வகையால் நாம் வந்து இறைவனை நெருங்கி இருப்பதற்கு இதெல்லாம் கூறவே இல்லாமல் இருக்கிறது. மாயை என்ற மற்ற ஞானிகள் சொல்வதும் சுவாமிகள் இந்த விதத்திலே வேறுபட்டிருக்கிறார் என்பதுதான் வித்தியாசம். சுவாமிகளோட புத்தகம் வந்து 1990 ஒரு புத்தகம் எடுத்தது. அதில் வந்து திருக்குறளுக்கு வந்து முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து திருவள்ளுவரம் எல்லாம் இறைநிலை பற்றி சொல்லியிருக்கிறார். மலடி மலமிசியை மாலடி சேர்ந்தால் நிலமிசி என்று பாடலாம் என்று அந்த முதல் ஒரு 8-10 பாடலையும் மட்டும் எடுத்துக்கொண்டு இது வந்து சுத்த சன்மார்க்க விரிவரையின் மூலமாக இதெல்லாம் வெளியிருக்கிறது என்று சொன்னாங்க. ஆக சுவாமிகளோட பார்க்குற தன்மையே வேற. இப்போ எப்படி ஒளிநுழக்கம் உள்ளவரை வந்து வெளியிட அது வடல் பெருமானார்கள் இப்படியெல்லாம் உரை உலகம் கொடுத்தார்களோ அதே மாதிரி தான் சுவாமிகள் எப்பவுமே சுத்த சன்மார்க்கலையே என்று பார்க்கிறார்கள். மற்ற அன்புகள் பார்ப்பதற்கும் வேறு, அவர்கள் பார்ப்பதற்கும் வேறு. அவர்கள் எல்லாம் மற்ற அன்புகள் எழுதலாம் பட்டறி உரிமை எழுதுகிறார்கள். இவர்கள் வந்து ஞான அறிவு மூலமாக தான் எழுதுகிறார்கள் என்று சொல்லி மாய் இந்த அற்புதமான இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அவருக்கு போச்சந்திரன் ஐயா அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வரையிறபடி அன்போடு நினைக்கின்றோம். ஐயா திரு எஸ்எஸ்கே அருள்மொழி அவர்களையும் திரு எஸ்எஸ்கே ஆனந்தன் அவர்களையும்
இருவரும் பொருளாகவே இங்கே வந்திருக்கிறார். கனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரே ஒரு செய்தி மட்டுமே, மாயை என்ற நூலை முதல் பதிப்பாக வெளியிட்டது ரமேஷ் பாபு டாக்டர் அவருடைய குடும்பத்தார் இந்த நூலை முதல் முதலாக வெளியிட்டு சாமி முடிச்சோன்னு அவங்க தான் முதல் பதிப்பாக இந்த நூலை வெளியிட்டார்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவருடைய சுகாசனங்கள் கொடுத்துருக்காங்க. அவர்களே ஒரு சிறப்பாக அவரை வரவேற்று அந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி வணக்கம். சேர்ந்தப்ப சாமி பேரில் ஒரு ஹோட்டலுங்க, ஒரு காஃபி ஒரு டீ 12 ரூபா 12 ரூபா. புசுக்கோட விலை கூட இருந்தாலும் 25 ரூபா தாங்க இன்னைக்கு விலை. டீ வேலை தாங்க உள்ளே இருக்கக்கூடிய சொத்து இருக்கே அது கோடி கொடுத்தாலும் வராதுங்க. அப்படி அற்புதமான நிறுவனத்திலேயே சுத்த சன்மார்க்க நிறுவனமாக மாற்றிக்கொண்டவர்கள் தான் ஐயா கோயம்புத்தூர் திரு எஸ் ராமதாஸ் ஐயா. அவர் பெரிய ஒரு பெரும் மனக்கார மனம் என்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆக அந்த வகையில் தன் ஊழியர்கள் எல்லாரும் முதல் சுத்த சன்மார்க்கம் சொல்லிக் கொடுக்குறாரு, சொல்லிக் கொடுத்து அதுக்கு ஆண்டுதோறும் விழா இருக்கிறார். அதான் பெரிய சிறப்பு. அதில் வந்து சுத்த சன்மார்க்கம் நிறைய பார்ப்பதற்கின்ற அந்த அதில் படை அந்த பயிற்சி கொடுக்குறது ஒப்பணிக்கிட்டு இருக்கிற அந்த இல்லையே அவங்களே அந்த ஆஃபீஸ் பேரண்ட்ஸு மற்றபடி அவங்க சார்ந்த ஊழியர்களை வைத்தும் அவர்கள் குழந்தைகளை வைத்தும் அற்புதமாக முறந்தோடு விழா இருக்கிறார். அவர்கள் சுவாமிகிட்டே வந்து சொல்லி சென்றிருக்கிறார் போல இந்த மாதிரி ஒரு கேன்பில் எடுக்கணும் கடந்த ஆண்டு அற்புதமாக ஒரு சுத்த தயவு நெறியின்படி அங்கே தயவு நாம் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெருமையை எடுத்து 1951 எல்லாம் தொட்டால் சூடுதுங்க, அப்படியே சூடாக இருக்கு. 51 என்ன இப்போ என்ன ஆண்டுக்கு பாருங்கள், அத்தனை ஆண்டுகள் எடுத்து இந்த அற்புதமாக ஒரு நூல் வெளிவரதுக்கு அன்பர்கள் பலரையும் அதை சிரமப்படுத்தி அதாவது சிரமப்படுத்தின்னு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து தாங்களாகவே இதனை சிரமமாக கருதாமல் சன்மார்க்க நெறிந்து எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களே ஐயா டிஆர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் சௌராஷ்டிரா ஸ்கூலில் பணிபுரிந்து சுவாமிகிட்ட அனுப்பக்கொண்டாக இருந்தவர்கள் ஐயா அவர்கள் அவர்கள் அடுத்தபடியாக ஐயா தயவு விஜயராமன் அவர்கள் திருப்பாங்கத்தில் வகை கொண்டிருக்கிறார். ஐயா தயவு விஜயராமன் அவர்கள் மதுரை என்றால் தயவு விஜயராமன் அவர்கள் சுதர்சன் பாக்கி நெறி பரப்பு இருக்கின்றால் அவர்கள் ஒருத்தவர்கள் ஆறு கிடையாதுங்க. ஆனால் அந்த வகையில் மதுரையிலும் சரி ஐயாவோட உதவியான சிவகுமார் அவர்கள் ஐயா அங்கே வந்து சுவாமியத்தில் இருந்தவர்கள் தான் நாமாவது மாவட்ட சன்னார் சங்கத்தில் ஜோதி மூலம் ஐயா இருந்தவர்கள் அங்கே இருந்தவர்கள் கோயம்புத்தூர் தற்போது ஒரு 10-12 ஆண்டுகள் அங்கே சென்று தன்னுடைய நிலையை விரிவாக்கிக் கொண்டு அதாவது சன்மார்க்கத்தில் வேறதையும் இல்லையா தன்னுடைய நிலையை விரிவாக்கிக் கொண்டு இதுக்கு எந்த வகையால் எல்லாம் தான் கம்பேர் பண்ணுறது எங்கள் இடத்துல அதெல்லாம் உதவி செய்து 3 பெரும் கலைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரோட இந்த அற்புதமான அந்த உழைப்பின் கீழ் வெளிவந்த இந்த அற்புதமான நூல் தான் தற்பொழுது இங்கே 1951 புதுசு படிச்சே பார்க்கலங்க அற்புதமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இதன் வரையும் பாய்தான் 75 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சரிபாதி விலைக்கு இன்றைக்கு கொடுக்குறார்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் சுவாமி சன்னதி தான் வெளியிட வேண்டும் என்று ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தெரியும் கொண்டு இங்கே வெளியிட இருக்கிறார்கள். இந்த தான் சாமியை அங்கே வந்து கோயம்புத்தூரில் தனியாக இடம் வாங்கி அதில் கட்டியிருக்கக்கூடிய தேவாலயம். நீங்களே தான் இங்கேருந்து கடந்த ரொம்ப சிறுசாக இருக்குங்க. ஆளாளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கிருங்க, நீங்களே பாருங்க அந்த புஸ்தகத்தை ஐயா அவர்கள் வெளியிட இருக்கிறார். சாமி ஐயா வாங்க ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு உரையாற்ற அந்த வேண்டுகிறோம். அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 10 நிமிடத்திலே உங்களுக்கு படித்த உத்தேசங்கள்